வெல்கம் டு ப்ளூம் மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா டிஃப்ரென்ஷியல் ஜாமெட்ரியில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை தான் பாரம்பா ஆன்சரோடு பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ், ஃபார் ரைட் ஹெலிகாய்ட் கிவன் பை எக்ஸ் ஈக்வல் யூ காஸ் பை ஒய் ஈக்வல் யூ சைன் பை இசட் இஸ் ஈக்வல் டு சி பை. சரிங்களா? ஸோ இதில் என்ன வேல்யூ நம்மளுக்கு ஃபைன் பண்ண சொல்கிறாங்கன்னா ஹெச் வேல்யூ தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஹெச்சை டைரெக்டாக கண்டுபிடிச்சலாம், அதில் எழுதாமல் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஸோ ஹெச் வேல்யூ தான் நம்ம இதில் ஃபைன் பண்ணணும். ஹெச்ன்றது நம்மளுக்கு தெரியும், ஹெச் என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ மாடுலஸ் எடுத்தோம்னா தட் இஸ் கால்டு ஹெச் இல்லையா. ஸோ இதில் என்ன இது பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஒய் இசட் காம்பனண்ட்டை ஒன்றா வச்சுட்டு ஆர் ஒன்றுன்றது டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு யூ போடுவோம் இல்லையா. ஆர் டூன்றது டிஃப்ரென்ஷியலி பார்த்து ரெஸ்பெக்ட் வி போடுவோம். இங்கே வீல் அதனால் பையை எடுத்துக்கிறோம். ரெண்டு பேர் கிராஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸில் போட்ட பிறகு ஹெச் என்ன வருது நம்மளுக்கு, மாட் ஆஃப் ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ. சரிங்களா? ஸோ மாடுலஸ் எடுத்தோம்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சி ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் பண்ணோம்னா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஆப்ஷன் நமக்கு ஏ தான், சாரி ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு வந்து இட் இஸ் எ பர்ஃபெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து செகண்டு பார்த்துடலாம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் த ஆஸ்குலேட்டிங் டெவலப்பபிள் த எஜ் ஆஃப் த ரெக்ரெஷன் இஸ், என்ன ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த ஸ்பேஸ் கர்வ் இட் செல்ஃப். பி தான் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தேர்டு வந்து டார்ஷான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த டார்ஷான் ஆஃப் த கர்வ் ஆர் ஈக்குவல் டு த்ரீ யூ மைனஸ் யூ கியூப் கமா த்ரீ யூ ஸ்கொயர் த்ரீ யூ ப்ளஸ் யூ கியூப். ஸோ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு ரைட் ஆன்சரு, பட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ நமக்கு வந்து டார்ஷானுக்கான ஃபார்முலாவில் வந்து ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் தேவைப்படும். ஸோ ஆர் டாட்னா பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் யூ ஒன் டைம், டபுள் டாட்னா டூ டைம், ட்ரிபிள் டாட்னா த்ரீ டைம். ஸோ ஆர் டாட் ஆர் டபுள் டாட் ஆர் ட்ரிபிள் டாட் மூணுமே கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இதை பாக்ஸ் ப்ராடக்டில் போட்டுடலாம். பாக்ஸ் ப்ராடக்டில் போடும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபார் த சிம்பிளிஃபிகேஷன் சேக் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஃபஸ்ட் ரோவில் த்ரீயை வெளியே காமன் ஆடுத்துறேன், செகண்ட் ரோவில் சிக்ஸை காமன் ஆடுத்துறேன், தேர்ட் ரோவில் சிக்ஸை காமன் ஆடுத்துறேன். ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்ம் வந்துருச்சிங்களா. அதுக்கப்புறம் யூ கேன் எக்ஸ்பிரஸ் த டிட்டர்மினன்ட். எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா ஃபைனலி வி கெட் த நம்பர் டூ ஒன் சிக்ஸ் வருது. அதுக்கப்புறம் ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட் ஏ கிராஸ் பியில் போடுறேன். அதுலேயும் ஃபஸ்ட் ரோவில் த்ரீ காமனாக இருக்குது, செகண்ட் ரோவில் சிக்ஸ் காமன் இருக்குது, வெளியே எடுத்துட்டேன். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம்னா எயிட்டீன் இன்ட்டு யூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் கமா மைனஸ் டூ யூ கமா ஒன் ப்ளஸ் யூ ஸ்கொயர். இதை அப்படியே மாடுலஸ் ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ மாடுலஸ் ஃபைன் பண்ணோம்னா என்ன வருது, எயிட்டீன் இன்ட்டு ரூட் ஆஃப் யூ பவர் ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் யூ பவர் ஃபோர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தோம்னா ஆர் டாட் கிராஸ் ஆர் டபுள் டாட்டு இப்படி வருது. ஸோ ரூட் எயிட்டீன் இன்ட்டு ரூட் ஆஃப் டூ யூ பவர் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ. ஸோ இதில் டூவை காமன் எடுத்திங்கன்னா அகெயின் யூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ரூட் எடுத்தோம்னா அது போயிடும், ரூட் டூ வருதுங்களா. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்க, எடுத்து டார்ஷானில் ஃபார்முலா போட்டுருவோம். ஸோ டார்ஷானில் போட்டு கேன்சல் பண்ணோம்னா வி கெட் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் ப்ளஸ் யூ ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட். நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபோர்த் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக உங்களுக்கு என்னென்னா, த யூனிட் வெக்டார் பி அலாங் த பைனாமியலி சோசன் ஸோ தட் த ஃபாலோவிங் ஃபார்ம். ரைட் ஹேண்டட் சிஸ்டம்னு ஒன்றும் இல்லை, டிஎன்பி ஞாபகம் வச்சுங்க. த ட்ரையாட் ட்ரையாட் ரைட் ஹேண்ட் ரூல் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பி தான் நம்மளுக்கு
இதில் வந்து பர்ஃபெக்டான ஆப்ஷன் அதாவது டிஎன்பி நான் வச்சுங்க ஐஜேகே மாதிரி நம்மளுக்கு டிஎன்பி. நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, த பாத் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஆஃப் யூனா, ஏ வந்து பி யூக்குள்ளே, யூ வந்து ஏலேருந்து பிக்குள்ளே இருக்குது. இஸ் அன் ஆர்க் ஆஃப் த பாத் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் கரஸ்பாண்டிங் டு ஏ அண்ட் பி டு எனி சப்டிவிஷன் டெல்டா ஆஃப் த இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இந்த மாதிரி எழுதணும்னா ஆக்சுவலாக லென்த்து தான் நம்மளுக்கு இது, சப்டிவிஷன் லென்த்து. அது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இது புக்கில் வரக்கூடிய ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட்டு, ஆப்ஷன் சி தான் இதுக்கு வந்து ரைட்டாக இருக்கும். சரிங்களா, இது டைரெக்டாக இது பண்ணிங்க, இல்லை ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம். சிக்ஸ்த்து ஒரு சின்ன டெஃபினேஷன், எ பாயிண்ட் ஆன் எ சர்ஃபேஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் யூ கம்மா வி இஸ் கால்ட் அன் ஆர்டினரி பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை. ஆர்டினரி பாயிண்ட்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள், ஆர் ஒன்றும் கிராஸ் ஆர் டூ பண்ணால் நாட் ஈக்குவல் ஜீரோ வரணும். ஸோ ஜீரோ வந்துடுச்சுன்னா சிங்குலாரிட்டி பாயிண்ட், ஞாபகம் வச்சுங்க. ஆர் ஒன் கிராஸ் ஆர் டூ வந்து ஜீரோ வரலன்னா இட் இஸ் ஏ ஆர்டினரி பாயிண்ட். ஜீரோ வந்தால் இட் இஸ் எ சிங்குலாரிட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செவன்த்து பார்த்தோம்னா வெரி ஃபேமஸ், தி ஆஸ்கலேட்டிங் பிளேன் அட் த பாயிண்ட் டி ஆன் த எலிக்ஸ். ஸோ ஆஸ்கலேட்டிங் நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து இல்லை, பி தான் நம்மளுக்கு ரைட்டாக வரும். பட் பி வந்து ரைட் எப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஆஸ்கலேட்டிங் பிளேனுக்கு என்ன ஃபார்முலா, கேபிட்டல் எக்ஸ் மைனஸ் ஸ்மால் எக்ஸ், கேபிட்டல் ஒய் மைனஸ் ஸ்மால் ஒய், கேபிட்டல் ஜெட் மைனஸ் ஸ்மால் இசட். ஸோ எக்ஸ் டாட் ஒய் டாட் இசட் டாட் எக்ஸ் டபுள் டாட் ஒய் டபுள் டாட் இசட் டாட். இங்கே டாட்டுன்றது டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டி தான், பார்ஷியல். ஸோ டெரிவ் பண்ணி வேல்யூஸ் அப்படியே உள்ளே ஏற்றிடலாம் நம்ம இந்த ஃபார்முலாவில் டிடெர்மினெண்ட்டில். ஸோ டிடெர்மினெண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ளஸ் மைனஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அதை, அதுக்கப்புறம் டிவைடட் பை ஏ போட்டுருங்க. ஸோ ஃபைனலி வி கெட் சி இன்ட்டு கேபிட்டல் எக்ஸ் சைன் டி மைனஸ் ஒய் காஸ் டி மைனஸ் ஏ டி ப்ளஸ் ஏ இசட் ஈக்குவல் டு ஜீரோ. ஆப்ஷன் பி இஸ் அ ரைட் ஆப்ஷன். அடுத்து எய்த்து ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா த பாராமெட்ரிக் கர்வ் ஆர்த்தோகனல் தென் நெசசரி அண்டு, சரி அதுக்கு முன்னாடி செவன்த்து கொஸ்டின் இருக்கு, எயித்து கொஸ்டின் இருக்கு. இந்த செகண்ட் ஃபண்டமெண்டல் ஃபார்ம் அதாவது ஆர் ஒன் ஆர் டூ ஆர் ஒன் ஒன், ஸோ ஆர் ஒன் ஒன் அப்படின்னு வந்து நம்ம என்ன பண்ணலன்னா அதில் ஹெச் வரும் உங்களுக்கு, ஹெச்சு எல். இந்த இது காசியன் கர்வேச்சர் ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இன்னொரு ஃபார்ம். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கு ரைட் ஆப்ஷன். இப்போ நைன்த்து பார்த்தோம்னா, இஃப் த பாராமெட்ரிக் கர்வ்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் தென் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கர்வ் V ஈக்குவல் டு கான்ஸ்டன்சி டு பி அ ஜேடசி கேஸ். என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் இதுக்கு பர்ஃபெக்ட். இது ஒரு தேரம் தான் நம்மளுக்கு, பட் ஸ்டேட்டை ஞாபகம் வச்சுங்க. இ டூ ஈக்குவல் டு ஜீரோ வரும். அதுக்கப்புறம் டார்ஷான் ஆஃப் எ ஜேடசிக்கான சர்ஃபேஸ் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, என் என் டேஸு ஆர் டேஸ், இது ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ஃபார்லா தான் நம்மளுக்கு. ஸோ லெவன்த்து பார்த்தோம்னா, நேம் த சர்ஃபேஸ் விச் கண்டெயின்ஸ் ஆல் த த்ரீ டைப்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் நேம்லி எலிப்டிக், பாரபோலிக் அண்ட் ஹைபர்போலிக். இது மூணு பாயிண்ட் இருக்கிற சர்ஃபேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கரிங். நான் வச்சுங்க ஆப்ஷன் டி தான் நம்மளுக்கு, இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஆப்ஷன். சரிங்களா, அதாவது ஒரு சர்ஃபேஸில் எலிப்டிக் இருக்கும், பாரபோலிக்கு ஹைபர்போலிக் பாயிண்ட்ஸ்னால் தட் இஸ் ஆங்கரிங். அடுத்து டுவெல்த்து, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட், ஒன் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட், வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேட்மெண்ட், எவ்ரி எலிக்ஸ் ஆன் எ சிலிண்டர் இஸ் எ ஜியோடசி. இது மறந்துனே மறந்துடாதீங்க, எவ்ரி எலிக்ஸ் ஆன் எ சிலிண்டர் இஸ் எ ஜியோடசி. அதுக்கப்புறம் தேர்ட்டீன்த்து பார்த்தோம்னா, இஃப் எல் கமா எம் ஆர் த டைரெக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டைரெக்ஷன் இன் த டேஞ்சன்ட் பிளேன் ஆஃப் எ சர்ஃபேஸ் அட் பி.
then the value of capital EL square plus 2FLM plus GM square automatically 1. சரிங்களா, மெமரி பண்ணி வச்சுருங்க, அதை ஒன்று தான் வரும். அதுக்கப்புறம் 14th பார்த்தோம்னா ஒரு ரிசல்ட் ஒன்று, ஏன்னா அந்த கர்வேச்சரும் டார்ஷானும் மிக்ஸ் பண்ண ஃபார்முலா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக போச்சுங்க. ட்ரிபிள் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் டேஸ் ஆர் டபுள் டேஸ் ஆர் ட்ரிபிள் டேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்வேச்சர் ஸ்கொயர் இன்ட்டு டார்ஷான். 15th ஆல்சோ இம்பார்ட்டன்ட், த ஈக்குவேஷன் ஆஃப் த இண்டிகேட்டிங் ஸ்டார் இஸ் ஆட் ஈக்குவல் டு 2H, தென் 2H ஈக்குவல் எல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2MXY ப்ளஸ் NY ஸ்கொயர், தென் த டைரக்ஷன்ஸ் எல் கமா M1 L2 கமா M2 வில் பி காஞ்சிகேட். எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, த லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டி தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட். L1 L2 ப்ளஸ் L1 M2 ப்ளஸ் L2 M1 ப்ளஸ் N M1 M2, ஸோ டி இஸ் த பர்ஃபெக்ட் ஆப்ஷன். காஞ்சிகேட் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், M 0 பண்ணுவோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு 16th வெரி இம்பார்ட்டன்ட், இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் தனியாக, இருந்தாலும் பார்த்துக்குங்க. என்னென்னு பார்த்தோம்னா, எ ஸ்பியர் விச் ஹேஸ் 4 பாயிண்ட் கான்டாக்ட் வித் எ கர்வ் அட் எ பாயிண்ட் பி இஸ் கால் 4 பாயிண்ட் கான்டாக்ட்னாலே அது வந்து ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர் தான் வரும். நான் போச்சுங்க ஆஸ்குலேட்டிங் ஸ்பியர், ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட். இஃப் எல் கமா எல் ஆர் த டைரக்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எ டைரக்ஷன், தென் த மேக்னிட்யூட் ஆஃப் தி வெக்டார் LR1 ப்ளஸ் MR2 ஈக்குவல் டு 1, நோ டவுட். 18th பார்த்தோம்னா, அந்த ஃபண்டமெண்டல் ஃபார்ம் ஆறு கொடுத்தாச்சு. ஈக்வேஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ் இடியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2FDUdV ப்ளஸ் ஜி, இது வந்து என்னது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் தானே, என்னது E greater than 0, G greater than 0 அண்ட் ஆல்சோ H² greater than 0, தட் மீன்ஸ் EG - F² greater than 0 தான் நம்மளுக்கு H². ஸோ 19th, இது வந்து ரிப்பீட்டட்லி உங்களுக்கு நான் போட்டு போட்டு எனக்கு இந்த வீடியோவை அந்த இந்த கொஸ்டினை வந்து நிறைய தடவை ரிப்பீட் ஆகிடுச்சு வீடியோவில், அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வெறும் ஆன்சரை மட்டும் இதில் கொடுத்துட்றேன், ஃபார்முலா ஆல்ரெடி நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துங்க. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க, ரிப்பீட்டடாக வர்றது. சர்க்குலர் எலிக்ஸுக்கு வந்து கர்வேச்சர் A/A² ப்ளஸ் B², சரிங்களா. அடுத்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஜியோடெசிக் போலார் ஃபார்ம். ஸோ ஜியோடெசிக் போலார் ஃபார்ம் வந்து DU² ப்ளஸ் G² DV², சரிங்களா. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதில் 20 கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸாக எக்ஸாம்ஸில் கேட்டது தான், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதுங்க, தயவுசெய்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் ஃபைனலாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.